ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்சர் பைக்கில் எப்படி ஃபோர் இண்டிகேட்டர் வைக்கிறாங்கிறத இந்த வீடியோலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் ஃபோர் இண்டிகேட்டர் வைக்கும்படி ஃப்ரெண்டில் இருக்க அந்த தூம் செட்டை அப்படியே செட்டாக கழட்டி எடுத்துருங்க. இந்த வீடியோட ஸ்பீடாக இருக்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப டைமிங் ரொம்ப லேட் ஆகுமேன்னு ஸ்பீடாக கட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டை கழட்டிட்டு தூமுடைய கிளிப்பு கீழே இருக்கும், அதை பார்த்து கழட்டி எடுங்க. கிளிப்பு உடஞ்சிச்சுன்னா அப்புறம் தூம் திரும்ப போடுறது கஷ்டமாயிரும். என்னால் அதை கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்கள். அப்புறம் நமக்கு இந்த இண்டிகேட்ரு அதோடைய ரெண்டு கிளிப்பு இருக்கும், அந்த கிளிப்பு கீழே வந்து லைட்டோட ஜாயிண்டாக இருக்கும். நம்ம கிளிப்பு மட்டும் பார்த்து உள்ள கழட்டி எடுக்கணும், ஏன்னா நமக்கு அந்த கிளிப்புலேருந்து வர ரெண்டு ஒயர் மட்டும் தான் நமக்கு தேவை. அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒயர் துண்டு எடுத்து அதில் ஜாயிண்ட், ஒரு ஒயரில் வந்து ஜாயிண்ட் கொடு, எந்த ஒயரில் ஜாயிண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டரில் இருந்து வரக்கூடிய ரெண்டு ஒயரில் ஒரு ஒயர் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஒயரில் லைட்டு நமக்கு தேவையான அளவு அது மேலே உள்ள இதை மட்டும் லெதரை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அதில் நீங்கள் ஒயர் ஜாயின் பண்ணிட்டு செலோ டேப் போட்டு சுற்றிடுங்க. ஏன்னா செலோ டேப் போடுறது வந்து மழைத்தண்ணி பட்டோ இல்லை நம்ம வண்டியை வாஷ் பண்ணும்போதோ அதோடைய தண்ணி பட்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக செலோ டேப் போட்டிருங்க. செலோ டேப் போட்டிட்டு இங்கிட்டு இந்த சைட் பண்ண மாதிரியே அந்த இண்டிகேட்டர்லேயும் ஒரு ஒயரை எடுத்து அதில் ஒரு ஒயர் ஜாயின் அடிச்சிருங்க. அந்த சைடு இண்டிகேட்டரில் எந்த ஒயரில் ஜாயின் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிட்டு நீங்கள் அடிச்சிருக்கிறது க்ரீனாக இருக்கும், அந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒயர் இருக்கும். அந்த எல்லோ கலர் ஒயரில் ஜாயிண்ட் அடித்து அதுவும் செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. வீடியோவில் ஒன் சைடு பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்போம், ரெண்டு சைடு பண்ணுறதை காட்டுற அளவுக்கு டைமிங் இல்லாதனால ஒரு சைடு இண்டிகேட்டரில் ஒயரில் ஜாயிண்ட் அடிக்கிறது மட்டும் காட்டியிருப்போம். ஜாயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ரெண்டு இண்டிகேட்டரோட ஒயரையும் அந்த கிளிப்பில் கரெக்டாக மாட்டிடுங்க. மாட்டிட்டு தூமை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஒயரை மட்டும் வெளியே ஒரு சைடு, நமக்கு எந்த சைடு சுவிட்ச் வைக்க போகிறோமோ அந்த சைடு அந்த ஒயர் ரெண்டையும் தள்ளி வச்சுட்டு அந்த தூமை முள்ள அப்படியே ஷேக் பண்ணால் முள்ள உள்ளே இறக்கி வச்சுருங்க. இந்த தூம் இருந்த மாதிரியே வச்சால் தான் நமக்கு கரெக்டாக அதோடைய போல்ட் போட்டு செட் பண்ண முடியும், அதனால் அதை மட்டும் பார்த்து கரெக்டாக அப்படியே உள்ளே எடுத்து வச்சுருங்க. அதை மாட்டினதுக்கப்புறம் மேலே இருக்க ஷீல்டு, அந்த ஷீல்டை எடுத்து கீழே கிளிப்பை பார்த்து கரெக்டாக வச்சு அதே மாதிரி செட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாறினாலும் அந்த தூம் வந்து செட் ஆகாது, லைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தூக்கிடும் லைட்டு மேலே, அதனால் கரெக்டாக அந்த செட் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்கள் கீழே எடுத்து வச்ச அந்த ரெண்டு ஒயர் இருக்குல்ல, ரெண்டு இண்டிகேட்டர்லேயும் கொடுக்கப்பட்ட அந்த ஒயரை எடுத்து நம்ம இதுக்குன்னே தனியாக ஒரு சுவிட்சு ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சுவிட்சு கடையில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கிடைக்குது, வண்டிக்கு போகிற லைட் சுவிட்சுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அந்த சுவிட்சில் ரெண்டு இண்டிகேட்டர்லேருந்து நம்ம எடுத்த அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதையும் செலோ டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க. சுற்றினதுக்கப்புறம் அந்த சுவிட்சு இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச அந்த சுவிட்சில் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சுவிட்சை நம்ம எந்த சைடு வைக்க போகிறோங்கிறோமோ அந்த சைடுக்கு வசந்த மாதிரி அந்த ஒயரை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த சுவிட்சை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா பார்த்ததுக்கப்புறம் சாவி ஆன் பண்ணி ஜஸ்ட்டு அந்த சுவிட்சை போட்டு இண்டிகேட்ரு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு சுவிட்சு, ரெண்டு சுவிட்சு போட்டோடனே இண்டிகேட்டர் எல்லாம் எரியுதுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் இருந்து நம்ம கழட்ட வச்சோம்ல தூமுடைய மேல்தோட ஷீல்டு, அந்த ஷீல்டை பைக்கில் இருந்த மாதிரியே எடுத்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அந்த சுவிட்சு எந்த சைடு வைக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து லிமிட்டாக வைக்கணும். சுவிட்சு டைட் பண்ணும்போது கூட அந்த ஒயரை இழுத்துட்டு வெளியே வராமல் நம்ம ஹேண்டில் திருப்பும்போது அது டைட்டாக இருக்காத மாதிரி பார்த்து வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.